ஆதித்யாயோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அன்றாட வேலைகளில், அன்றாட காரியங்களில், அன்றாட செயல்பாடுகளில் வந்து ஏதாவது ஒரு வகையில் தடை ஏற்படுது. அந்த தடை அப்படிங்கிறது வந்து ஒரு முறை ஏற்பட்டால் பரவாயில்ல, இருமுறை ஏற்பட்டால் பரவாயில்ல, தொடர்ந்து பல முறை தடை ஏற்பட்டது அப்படின்னா நமக்கு வந்து செய்யக்கூடிய காரியத்தில் வந்து அந்த வழக்கமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா, ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கணும். குறிப்பாக எந்த ஒரு காரியத்திலும் தடை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கணும். காரிய தடையை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை, அதற்கான ஒரு வழிபாடு வந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே காரிய தடையை வெல்லுவதற்கு சூரிய வழிபாடு உகந்ததாக இருந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய பேர் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் முறையான வழிபாடு வச்சுக்காம, சரியான வழி தெரியாம, தேவையில்லாத தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையிலும் உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் சூரிய வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்களுக்குத்தான் சூரிய வழிபாடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அல்லது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சூரிய வழிபாடு பயன் தரும் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு, பொதுவாக யாராக இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து காலை கடன்களை முடித்து குளிர்ந்த நீரில் குளிச்சிட்டு 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது ஓம் ஹ்ரீம் சூர்யாய நமோ ஓம், திரும்பவும் சொல்றேன், ஓம் ஹீம் சூர்யாய நமவும். இந்த மந்திரத்தை வந்து 11 முறை உச்சரித்து சூரிய பகவானை பார்த்து நீங்கள் மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஆதித்ய பகவானை பார்த்து நீங்கள் இந்த சூரிய வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கண்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும். வயது ஆனால் கூட கண் பார்வை குறையாத ஒரு தாத்பரியம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. இளம் சூரியன் என்று சொல்லக்கூடிய இளம் காலை பொழுதில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக அந்த மஞ்சள் வர்ணத்தை உதயமாகக்கூடிய சூரிய வழிபாடு உங்களுடைய காரியத்துக்கு வெற்றி தருவதற்கு உகந்ததாக இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் வந்து சூரிய பகவானை பார்க்கறதுக்கு மொட்டை மாடியில் நின்று பார்க்கறது, பால்கனியில் நின்று பார்க்கறது, அல்லது உங்களுடைய வீட்டிலேயே இருந்து கொண்டு, அதாவது படுக்கை அறையில் இருந்துகிட்டே ஜன்னல் வழியில் சூரிய வெளிச்சத்தை பார்த்து நம்ம பிரார்த்தனை வச்சுக்கிறது, நமஸ்காரம் வச்சுக்கிறது ஒரு வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் தவறு கிடையாது. இதில் வந்து அதிகபட்சமான உன்னதம் தரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இதே சூரிய வழிபாடு வந்து ஆற்றங்கரையிலேயோ குளத்துக்கரையிலேயோ ஆழம் அடியிலேயோ அல்லது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பகுதியில் நின்று இந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்றது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வீட்டில் இருந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றோம் அப்படிங்கிறத விட, ஆற்று படுகையில் இருந்தோ அல்லது கடல் பகுதியில் இருந்தோ அல்லது அரச மரத்துக்கடியில் இருந்தோ அல்லது வந்து ஏரி குளக்கரையில் இருந்தோ அல்லது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் நின்று இந்த சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் தடை அப்படிங்கிற விஷயமே இருக்காதுங்கிற விஷயத்தை நீங்கள் சூரிய வழிபாடு வச்சுக்க உணர்ந்துக்க முடியும். இந்த மாதிரி அனுதினமும் காலையில் வந்து நான் சூரிய வழிபாடு வச்சுக்கிறேங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஆற்றங்கரை குளத்துக்கரையில் வந்து ஏரிக்கரையில் வந்து சூரிய வழிபாடு வச்சுக்கிறேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அரச மரத்துக்கடியில் கூட சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய மந்திரத்தை வந்து ஹோம் ஹ்ரீம் சூரியாய நமவும் என்ற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து நான் நமஸ்காரம் பண்ணினேன் சார், எனக்கு இன்னும் காரிய தடை இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். பொதுவாகவே இந்த மாதிரியான வழிபாடுகளையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வழிபாடுகளில் வந்து பலன் தராமல் கொஞ்சம் கடுமையாக இருந்தது அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக சூரிய பகவானுடைய நிலைமை வந்து பாதிப்பு தரக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய அனுகிரகம் சரியான முறையில் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏறுக்கு மாறான அமைப்பில் இருந்தது அப்படின்னாலோ, சூரிய பகவான் பகை வீட்டில் இருந்தது அப்படின்னாலோ, சூரிய பகவானுடைய திசை வந்து இருக்கிற அதிகாரத்தை பிடுங்கிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாலோ, செய்கிற காரியத்தில் வந்து தொடர்ந்து தடை இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ, நீங்கள் வந்து வாரம் முழுவதும் உங்களுடைய வீட்டில் இருந்தோ குளக்கரையில் இருந்தோ ஏரியில் இருந்தோ அரச மரத்துக்கடியில் இருந்தோ சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கலாம், சூரிய பகவானுடைய மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் வச்சுக்கலாம், 11 முறை மந்திரம் சொல்லி நமஸ்காரம் வச்சுக்கலாம். இதற்கடுத்தும் உங்களுக்கு தடை இருந்தது அப்படின்னா, இந்த தடை ஏற்படுவதற்கான காரணத்திற்கு நல்ல விடை கிடைக்கல அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளன்று உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போய் நான் சொன்ன மாதிரி சாஸ்திரம் சொன்ன மாதிரி இதே காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மற்ற இடங்களில்
சூரிய பகவானுக்கான அந்த மந்திரத்தை சொல்றதை விட சிவபெருமானுடைய திருத்தலத்துல நின்று சூரிய பகவானை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது தந்திரமான ஒரு சூட்சமம், தந்திரமான ஒரு தாத்பரியம், அதாவது மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம், இதுவெல்லாம் ஒரு சேர கிடைக்கக்கூடிய அமைப்பு சிவபெருமானுடைய திருத்தலத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய சிறப்பா இருந்துட்டு இருக்கும். அதிகாலையில் எழுந்து நாம வந்து குளிக்க முடியாம இருக்குது, எனக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லாம வந்துட்டு இருக்குது, அப்ப குளிக்காமலேயே சூரிய வழிபாடு வச்சுக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குளித்தாலும் குளிக்கா விட்டாலும் காலையில இருந்து நீங்க வந்து பல் துலக்கினதுக்கு அப்புறம் முகம் கழுவிட்டு நீங்க சூரிய நமஸ்காரம் வச்சுக்கலாம். அதாவது குளிக்காமலேயே வெறும் முகத்தை மட்டுமே சுத்தமாக வைத்துக்கொண்டு அகத்துல வந்து சுத்தமாக மந்திரத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் சூரிய பகவானுக்கு அதிகமா வந்துட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குடும்பஸ்தரா இருந்துகிட்டு இருக்கிறோம், நாம வந்து சூரிய வழிபாடு வச்சுக்கிறோம், நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, நல்ல நிறைய சத்காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய நற்காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சத்காரியங்களிலும் நற்காரியங்களிலும் தடையில்லாம இருக்கிறதுக்காக நம்ம சூரிய வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது. அப்படிங்கிறத விட துறவரமா இருப்பாங்க இல்லையா, குடும்பமே இல்லாம சன்னியாசியாக உள்ளவங்க, துறவரம் போனவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இதே சூரிய வழிபாடு வந்து அதிகாலை நேரத்துல ஆற்றங்கரையில ஆற்றுப்படுகையில குளிச்சுட்டு அல்லது கடல் பகுதியில குளிச்சுட்டு அல்லது ஏரி குளம் என்று சொல்லக்கூடிய நீர்நிலைகள்ல குளிச்சுட்டு பொதுவாக ஓடுற தண்ணியில குளிச்சுட்டு அந்த ஈர தவளோட ஈர துண்டோட ஈர துணியோட இந்த சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பா இருந்துட்டு இருக்கும். ஆனால் குடும்பஸ்தரா உள்ளவங்க எக்காரணத்தை கொண்டும் ஈர வஸ்திரத்தோடு ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான வழிபாடு வச்சுக்க கூடாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல அடிப்படையாகவும் ஆன்மீகமாகவும் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து அதாவது புரியக்கூடிய அளவுக்கு பக்குவமாகவும் பதார்த்தமாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக குடும்பத்தோடு உள்ளவங்க ஈர வஸ்திரத்தோடு சூரிய வழிபாடு வச்சுக்க கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குடும்பத்தோடு உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவபெருமானுடைய கோயிலில் நின்று சிவபெருமானுடைய தலத்தில் நின்று சூரிய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துகிட்டு இருக்குது. அதற்கு முன்னாடி அனுதினமும் ஆதித்ய பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்குது. காரிய தடை இல்லாமல் இருப்பதற்கு சூரிய வழிபாடு கை கொடுக்குதுங்கிற விஷயத்தை ஆழமாகவும் அற்புதமாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்புறேன். இந்த நிகழ்ச்சி மூலமா கிடைக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய செயல்முறையை பொறுத்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்கிற விஷயத்தை கூட நான் உண்மையாகவே நம்புறேன். யாராக இருந்தாலும், அதாவது நீங்கள் ஒன்றாம் தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் மிகப்பெரிய யோகத்தோடு இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் எதிர்மறையான அமைப்பில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்றம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை, நல்ல மாற்றத்தை, செய்யக்கூடிய காரியத்தில் தடையில்லாத ஒரு வீரியத்தை, செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்க சூரிய வழிபாடு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டுங்கிற விஷயத்தை இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் பார்த்தோம். எது எப்படி இருந்தாலும் வீரியத்தோடு செயல்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் காரிய தடை இருக்கிறதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.